புகழேந்தி, தொடர்ந்து நீங்க பாஜக சார்ந்தும் விமர்சனம் வச்சிட்டு இருப்பீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையின் மீதும் விமர்சனம் முன் வச்சிட்டு இருப்பீங்க. இப்போது நடக்கிற சூழலை எப்படி பார்க்கிறீங்க? பாஜக இதை எப்படி எதிர்வினை ஆற்றும்னு யூகிக்கிறீங்க? புகழேந்தி, புதிய தலைமுறை ரொம்ப நேரமா ஒரே காமெடியா போகுது. விஜயன் சார் என்ன காமெடியா போகுதுன்னா, ஸ்ரீராம் என்ன சொல்றாரு, பிளைட் பிடிச்சிட்டு போய் அவரை சேஞ்ச் பண்ணுங்க, பாரதிய ஜனதா தலைமையில இருந்து எடுத்துருங்கன்னு சொல்லி சொல்றாரு, அங்க போய் பேச சொல்றாரு. நான் கேக்குறேன், அவருடைய கட்சியில அவர் தலைவரா இருக்காரு, ஒரு கட்சியினுடைய தலைவரை இன்னொரு கட்சி வந்து எடுன்னு சொல்றதுக்கு யாரு அவங்க? தந்தை பெரியாரை அசிங்கப்படுத்தினீர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்களை அசிங்கப்படுத்தினீர்கள், நாங்கள் எங்களை வளர்த்து ஆளாக்கி அரசியல் தலைவர்களாக மாற்றிய புரட்சி தலைவி அம்மா அவர்களை அசிங்கப்படுத்தினீர்கள், இதெல்லாம் பண்ணிட்டீங்க. இனிமேல் நாங்க வந்து மலை மாறி, நீங்க வந்து மடு மாறி, எதோ வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இனி கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி, ஒரு பக்கம் கை தட்டுறது, ஒரு பக்கம் ஸ்வீட் கொடுக்கறது, ஜெயக்குமார் முடிவு பண்ணிட்டாரு, அது தலைமையின் முடிவுன்னு சொல்றது. அப்புறம் இன்னும் எங்க ஒட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்ப தலைவர்களுடைய பெயரை இழிவுபடுத்தியது முக்கியமா, இல்லை நிலை தடுமாறி எப்பொழுது வேணுமானாலும் மாற்றி மாற்றி பேசுவது முக்கியமா? விஜய் சொல்லுங்க, எது எது பாலிசி? இல்லங்க, இங்க மாநில தலைவர் அப்படி பேசுறாரு, எங்க எங்களுக்கு வந்து டெல்லி தலைமையோடு நல்ல சுமூகமான உறவு இருக்கு, அவங்கள்ட்ட நாங்க இதெல்லாம் சொல்லி இருக்கோம்னு சொல்றாங்களே, அப்ப நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? அதுதானே சேஷாத்ரி கேட்டாரு, நீங்க வந்து போகும்போது அப்புறையே நீங்க போனீங்க, ஏற்கனவே என்னுடைய புரட்சி தலைவி அம்மா என்கின்ற ஆளுமையை விட என்னுடைய தாய் 1000 மடங்கு 100 மடங்கு மேலானவர், என்னுடைய மனைவி 1000 மடங்கு மேலானவர், ஒரு ஊழல்வாதி, இதெல்லாம் அவர் பேசியாச்சு. விடுங்க, பேசிட்டார் அண்ணாமலை. அப்புறம் ரெசுலேஷன் பாஸ் பண்ணீங்க, நாங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணோம், கடுவிக்கு தெரியாது கற்பூர வாசம் சொன்னேன், நான் பயங்கரமா பேசினேன், எல்லாம் நடந்துருச்சு. அதுக்கு பின்னாடி ஸ்ரீராம் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஏன் டெல்லிக்கு போனீங்க அமித்ஷா பாக்குறதுக்கு, மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்கல்ல தலைமை கழகத்துல முடிவு பண்ணி 3 நாளைக்குள்ள அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, மன்னிப்பு கேட்கலையே. இந்த வடிவேல் ஒரு படத்துல தியாகு வருவார், ரெண்டு பேத்துக்கும் பெரிய வார் மாதிரி நடக்கும், 24 புலிகேசியில வெளியில வந்த உடனே கொடியை வெள்ள கொடியை பிடிச்சிட்டு வர மாதிரி, இன்னைக்கு யாரும் பிஜேபி பத்தி பேச வேண்டாம், எதுவும் பேசக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுறீங்க. அப்ப தியாகு சொல்லுவான், டேய் நேரா வந்து காலையே விழுந்துட்டா வெள்ள கொடியை பிடிச்சிக்கிட்டு, விடுறா விட்டு தொடடா போலாம் வாபஸ் அப்படின்வான் அந்த வார்ல இருந்து. அப்ப நீங்க அண்ணாமலையோட தகராறு பண்ணிட்டு இருக்கிறது அப்ப தொழிலா உங்களுக்கு, இது என்ன நடக்குது இங்க? அவர் ஸ்ரீராம் 17% ரெட்டலையும் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, கோட்டைன்னு சொல்ல ஈரோடுல விழுந்தது, ஓட்டை எல்லாம் நடந்துருச்சு. சரி, இப்ப அது அல்ல சொல்ல நீங்க புகழேந்தி, எனக்கு இதுல ஒரு தெளிவுபடுத்துங்க. அதிமுகவுக்கு தான் பாஜக தெய்வ தேவன் சொல்ல வரீங்களா? பாஜகவுக்கு அந்த அளவுக்கு வாக்கு வங்கி இங்க இருக்கு, பாஜக இருந்தாதான் அதிமுக வெற்றி பெற முடியும்னு சொல்ல வரீங்களா? நான் நீங்க கேட்ட ஸ்ட்ரெயிட்டான நேரடியான கேள்விக்கு பதில் சொல்றேன், பாஜக இந்த மண்ணில் ஒண்ணுமே இல்லை, வெரி கிளியர். நாளைக்கு தேசிய கட்சிகள் யார் மேலேயாவது ஏனியா வச்சு மேல ஏற முடியுமே தவிர, தனியா எதையும் பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில சாதிக்க முடியாதுன்றதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை விஜயன் சார். ஆனா என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டா, எங்களுக்கு யார், எங்களை உருவாக்கியது யார்? இந்த மண்ணிலே திராவிட ஐடியாலஜியை உருவாக்கியது தந்தை பெரியார். அவர் அசிங்கப்படுத்தப்படுகிறார், அவர் போய் பசுமொன்னையாவோட கம்பேர் பண்ணி தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள் என்று சொன்ன பசுமொன்னையாவோடு மன்னிப்பு கேட்டார், மறைத்து வைக்கப்பட்டார், அவர் அண்ணா ஒளிஞ்சிட்டாரு, மன்னிப்பு கேட்டார், இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். அதை நீங்க வெளியில் எடுத்து சொல்றீங்க, அம்மாவை பத்தி தப்பா பேசுறீங்க சொல்றீங்க, ஸ்டாண்ட் பண்ணுங்க, வேண்டாம் பிஜேபி முடிவு பண்ணிடுங்க. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு மட்டுமா இல்ல ஓபிஎஸ் தரப்புக்கும் சேர்த்தா? நீங்களும் கிடையாது, பேச்சுவார்த்தையே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, எடுத்துட்டீங்களா நீங்களும் ஸ்டாண்டு?
எங்களுடைய தலைவர்களை தவறாக பேசினால் கூட்டணி வேண்டாம் என்பது புகழேந்தியுடைய கருத்து. இல்ல பேசினாதீங்க, இது வரைக்கும் என்ன சொன்னீங்க, பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இனிமேல் புதுசா பேசுற மாதிரி சொல்றீங்களே, பேசியதற்கு என்ன ஸ்டாண்ட்? இப்ப அதே ஸ்டாண்ட், சேம் ஸ்டாண்ட். ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். நான் என்னுடைய தலைவர்களை இழிவாக பேசிய பின்னால் நான் நாங்கள் தயாராக இல்லை என்பது எங்க ஸ்டாண்ட். ஏன்னா நீங்க பழனிசாமியை கூட்டு பேசியாச்சு. எங்களுக்கு உறவில் பிஜேபியோட பழனிசாமி சொல்லட்டும், இப்போ யாரையும் பேச வேணாம் சொல்லிட்டாரு. அப்ப நேற்று வரைக்கும் ஒரு கட்சியினுடைய முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அமைச்சர், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆஃப் தி பார்ட்டி, அவர் வந்து ஒரு ஒரு செய்தி தொடர்பாளரா ஜெயக்குமார் பேசினாரு. எனக்கு ஜெயக்குமார் ஆகலன்னா வேற விஷயம் சார். என்ன மரியாதை இப்ப ஜெயக்குமாருக்கு? சண்முகத்துக்கு என்ன மரியாதை? அண்ணாவை பத்தி பேசினா அறிஞர் அண்ணாவை நாக்கு அறுத்துருவன் சொன்னாரு செல்லூர் ராஜு, அவருக்கு என்ன மரியாதை? அப்ப நிலைப்பாடு திரும்ப ஒன்று மட்டும் சொல்லுங்க, கடுமையான எதிர்வினை ஆற்றியாச்சு, இனி இதுல நம்ம கவனத்தை செலுத்த வேண்டாம்னு நினைச்சிருக்க மாட்டாங்களா, இல்ல காம்ப்ரமைஸுக்கு அதிமுக போகுதுன்னு சந்தேகிக்கிறீங்களா சார்? நம்பாதீங்க. நோ 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 நோ, புதிய தலைமுறைக்கு நான் பதிவு செய்கிறேன், இப்பொழுது நடக்கிறது பூரா டிராமா. அதுக்குதான் தியா 24 புலிகேசி கதையை சொன்ன. எந்த நேரத்திலும் எந்த மணி நேரத்திலும் இனிமேல் நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு தகராறு செய்து கொள்ள மாட்டோம்.